அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்றும் 12 ராசிக்கான நற்பலன்களையும் பார்க்கலாம் வாங்க. இன்று 17/11/2021 பிலவ வருடம் கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. உத்திரம் மற்றும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். லக்னம் விருச்சக லக்னம். சூரிய உதயம் 6:14. யமகண்டம் 7:30 முதல் 9:00 வரை. இனி 12 ராசிக்கான நற்பலன்களையும் பார்க்கலாம் வாங்க. முதலாவதா மேசம் ராசிக்காரர்கள், உங்கள் மனதை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ளுங்க. இதனால் மன அழுத்தத்தில் இருந்து நீங்கள் விடுபடலாம். நீங்கள் செய்யும் பணியில் உங்களுக்கு திருப்தி இருக்காது. பணிச்சூழல் சிறப்பாக இருக்காது. உங்கள் துணையுடன் தேவையில்லாத விவாதங்களில் ஈடுபடுவீங்க. அவர் உங்கள் தவிர்ப்பதை போன்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று குறைந்த அளவே பணம் காணப்படும். இன்று பெரிய அளவிலான முதலீட்டிற்கான முடிவுகளை எடுக்க வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்னைக்கு ஆரோக்கியம் மன அழுத்தத்தின் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. தியானம் மற்றும் யோகா பயிற்சி, உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்கிறீங்கன்னா மனம் அமைதியாக இருக்க முயற்சி செய்யலாம். அடுத்ததா ரிஷபம் ராசிக்காரர்கள், உங்களை மகிழ்ச்சியுடனும் ஆற்றலுடனும் வைத்து கொள்ளுங்க. அசௌகரியங்கள் இன்னைக்கு காணப்படலாம். இன்னைக்கு திருப்தி கிடைப்பது சற்று கடினமாக காணப்படும். அமைதியாக இருங்க. பணியை பொறுத்தவரை நீங்கள் ஒரு சிறப்பான வாய்ப்பை இழப்பீங்க. திறமையுடன் பணியாற்ற நீங்கள் உங்கள் பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். உங்கள் துணையினர் சரியான முறையில் அணுகி விஷயங்களை சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் சோர்வு மற்றும் அமைதியின்றி இருப்பதற்கு பதிலாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். நிதி நிலைமை சுமாராக தான் இருக்கும். சளிவு இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது ரொம்பவே முக்கியம். அடுத்ததா மிதுனம் ராசிக்காரர்கள், இன்றைய நாள் சீராகவே இருக்கு. உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கு. உங்கள் திறமைகள் மற்றும் உங்கள் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். உங்கள் பணிகளை மேலதிகாரிகள் தங்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு பாராட்டுவாங்க. உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் உங்கள் துணையுடன் பகிர்ந்து கொள்வதற்கு இது ஒரு சாதகமான நாளாகவே இருக்கு. உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கான பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். நிதி நிலைமையும் நன்றாகவே இருக்கு. நீங்கள் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க. இன்று நாள் முழுவதும் ஆரோக்கியமாக காணப்படுவீங்க. நல்ல தைரியத்தோடு இருப்பீங்க. கடகம் ராசிக்காரர்களே, நீங்கள் உங்கள் எதிர்காலத்தை பற்றி கனவு காண்பீங்க மற்றும் சிந்திப்பீங்க. ஆனால் இன்று நீங்கள் சில முக்கிய நோக்கங்களை கொண்டிருப்பீங்க. உங்கள் பணியில் மகிழ்ச்சி நிறைந்த ஆதாயம் காத்து கொண்டிருக்கு. உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அங்கீகாரத்தில் திருப்தி அடைவீங்க. உங்கள் எண்ணங்களையும் கருத்துக்களையும் உங்கள் துணையோடு பகிர்ந்து கொள்வதற்கு இது ஒரு சாதகமான நாளாகவே இருக்கு. உங்களின் சமநிலையான அணுகுமுறை மூலம் இது சாத்தியமாகும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு பணம் கிடைக்க ரொம்பவே அதிகமான வாய்ப்பு இருக்குது. உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான பணம் உங்களிடம் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியமும் சிறப்பாகவே இருக்கு. உங்களை திடமாக வைத்துக் கொள்வதற்கான வலிமை உங்களிடம் காணப்படும். அடுத்ததா சிம்மம் ராசிக்காரர்கள், இன்று மந்தமாகவே காணப்படுவீங்க. ஆனால் தேவையான விஷயங்களை செய்வதில் விழிப்போடு இருப்பீங்க. உங்கள் நாளை கவனமாக திட்டமிடுங்க. பணிகளை கையாளுவதை சற்று கடினமாகவே உணர்வீங்க. பணியில் சில தவறுகளும் நேரலாம். உங்கள் மனதில் இருக்கிற குழப்பம் காரணமாக உங்கள் துணையுடன் தேவையில்லாத விவாதங்களும் தவறான புரிந்துணர்வும் காணப்படும். இந்த மாதிரியான நிகழ்வுகளை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. பண இழப்பிற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால் பணத்தை கவனமாக கையாளணும். தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கும். தியானம் செய்வதன் மூலம் மன அழுத்தத்தை உங்களால் குறைக்க முடியும். யோகா பயிற்சியும் நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் மன அழுத்தம் குறையும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்காரர்கள், மன அழுத்தம் காரணமாக சில சௌகரியங்களை இழப்பீங்க. மகிழ்ச்சியோடு இருக்க பாடல்களை கேளுங்க, இல்லைனா திரைப்படத்தை பாருங்க. வேலைகளை பெருக்கி காணப்படும். அதனால் பணிகளை திட்டமிட்டு அதற்கேற்றவாறு நீங்கள் செய்யணும்.
உங்கள் துணையினை சரியான முறையில் அணுகி விஷயங்களை சாதாரணமாக எடுத்துக்கொண்டா சோர்வு மற்றும் அமைதியின்றி இருப்பதற்கு பதிலாக மகிழ்ச்சியாக இருக்கலாம். இன்னைக்கு தேவையான பணம் பெறுவதில் சிக்கல்கள் காணப்படும். பணத்தை பொறுத்தவரை இன்னைக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்பு கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலிக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களை ரிலாக்ஸாக வைத்துக்கொள்ளுங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்களுடைய அன்றாட பணிகளை அதிர்ஷ்டவசமாக குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க. உங்கள் முகத்தில் காணப்படும் உற்சாகம் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தும். உங்கள் பணித்திறமைக்கான பாராட்டையும் பெறுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும். உங்கள் துணையுடன் உண்மையாக நடந்து கொள்வீங்க. இது அவங்களுடனான நல்ல புரிந்துணர்வுக்கு வழிவகுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான பல வாய்ப்புகள் காணப்படுது. ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். இன்று மகிழ்ச்சியோடு ஆரோக்கியமோடு காணப்படுவீங்க. தியானம் பயிற்சி மேற்கொள்ளுவீங்க. அடுத்ததா விருச்சகம் ராசிக்காரர்கள், உங்கள் வளர்ச்சி இன்று அபாரமாகவே இருக்கு. இன்று பரந்த நோக்கோடு காணப்படுவீங்க. நீங்கள் சந்திக்கும் தடைகளை தகர்த்தெறிவீங்க. நீங்கள் மிகுந்த சிரத்தையோடு பணியாற்றுவீங்க. உங்களது இந்த போக்கின் காரணமாக பணிகளை விரைந்து முடிப்பீங்க. உங்கள் மேலதிகாரிகளின் ஆதரவையும் பாராட்டையும் பெறுவீங்க. நீங்கள் உங்கள் துணையுடன் விசுவாசமாக இருப்பீங்க. இது நல்ல உறவை பராமரிக்க உதவும். நிதி நிலைமை பார்த்தீங்கன்னா இன்று பணவரவு அதிகமாகவே காணப்படுது. உங்கள் வங்கி இருப்பை நன்கு பராமரிக்கலாம். ஆரோக்கியமும் சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீங்க. தியானம் உடற்பயிற்சி மேற்கொள்வது மேலும் சிறந்த பலனை பெற்றுத்தரும். அடுத்ததா தனுசு ராசிக்காரர்கள், நீங்கள் நிகழ்வதை எளிதாக எடுத்துக்கொள்வீங்க. இன்றைய நாள் நன்றாகவே அமையும். இன்று புதிய மனிதர்களுடன் கலந்துரையாடுவீங்க. புதிய கூட்டாளிகளை ஏற்படுத்தி கொள்வீங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை மும்பரமாக செய்வீங்க. பணி சுமை அதிகமாகவே காணப்படும். நீங்கள் சாமர்த்தியமாக அதை கையாளுவீங்க. உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படவும் விவாதங்கள் ஏற்படவும் வாய்ப்பிருக்கு. உங்கள் துணையுடன் நட்பான அணுகுமுறையை கையாளணும். நிதி நிலைமை இன்னைக்கு பணவரவிற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் குறைந்தே காணப்படுது. மன அழுத்தம் காரணமாக இன்னைக்கு தலைவலிக்கான வாய்ப்பும் இருக்குது. தூக்கமின்மையால் ரொம்பவே அவதிப்படுவீங்க. அடுத்ததாக மகரம் ராசிக்காரர்கள், தேவையற்ற கவலைகள் காரணமாக சில சௌகரியங்களை இழப்பீங்க. இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கு. பணிச்சுமை கவலையை அளிக்கும். உங்கள் பணிகளை நன்றாக திட்டமிட்டு நேரத்தில் அவற்றை முடிக்க வேண்டும். உங்கள் மனதில் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் காரணமாக உங்கள் துணையுடன் கடுமையான வார்த்தைகளை பேச நேரிடும். அதனால் அதை பேசுவதை தவிர்க்கணும். இன்னைக்கு அதிக அளவில் பணம் காணப்படாது. இன்றும் வரவும் செலவும் இணைந்தே தான் காணப்படுது. இது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கலாம். நன்மை தரும் விஷயங்களை பற்றி மட்டுமே நினைவில் வைத்து கொள்ளணும். அது உங்கள் மனத்தை அனுகூலமாக வைத்திருக்க உதவும். அடுத்ததாம் கும்பம் ராசிக்காரர்கள், இன்னைக்கு ரொம்பவே சிறப்பான நாளாகவே இருக்கு. பயணங்கள் வழியில் சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்கள் அந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொள்ளணும். உங்கள் பணியில் மும்பரமாக நீங்கள் இருப்பீங்க. பணி நிமித்தமான பயணங்கள் இன்னைக்கு அதிகமாகவே இருக்கும். உங்கள் குடும்பத்தில் கருத்துக்களை உங்கள் துணையிடம் பகிர்ந்து கொள்வதற்கு சிறப்பான நாளாக இருக்கு. சில தடைகளை கடந்த பின்னாடி உங்களுக்கு இன்றைக்கு பணம் கிடைக்கலாம். ஆரோக்கியமும் சிறப்பாகவே அமைந்திருக்கு. அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்கள், இன்றைய நாளுடைய முடிவில் நீங்கள் கவலையாக இருப்பீங்க. ஆனால் உங்கள் உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளணும். ஆஸ்வாசத்தோடு இருக்கணும். இன்னைக்கு பணிகளை இறுக்கமாக காணப்படுவதனால சிறப்போடு பணியாற்ற உகுந்த நாள் இல்லை. சமயோஜித புக்தியுடன் பணியாற்றினால் வெற்றி கிடைக்கும். உங்களிடம் காணப்படும் மன அழுத்தத்தை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீங்க. இதை தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்னைக்கு சேமிப்பதற்கான குறைந்த அளவே பணம் கிடைக்கும். ஆரோக்கியம் பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்காது. தலைவலிக்கான வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்கு. நிதி நிலைமையால் இன்னைக்கு உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கலாம். நீங்கள் எண்ணெய் பதார்த்த உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நல்லது. உடற்பயிற்சி, யோகா பயிற்சி, தியான பயிற்சி போன்றவற்றை மேற்கொண்டீங்கன்னா உங்கள் உடல் சீராக இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 12 ராசிக்கான நற்பலன்களை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில்
உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இது போல பல சிறப்பான தகவலை பெற நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.